வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு சிம்பிளான ஒரு ரெண்டு சட்னி ரெசிபி தாங்க செய்ய போறோம். காய்கறி பிடிக்காதுன்னு சொல்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி ரெசிபி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல காய்கறி கலந்துருக்குதுன்னு தெரியவே தெரியாது. வாங்க இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். இதோட ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப்பு போல கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப்பு போல சௌச்சௌ சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 தக்காளி, ஒரு புடி புதினா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. காயெல்லாம் வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். காய்கறி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஆற வச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த சட்னி செய்யலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 30 பல் பூண்டும் 30 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளி, 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதை ஆற வச்சிடலாம். இதோட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், நமக்கு காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ இதை அரைச்சாச்சு. அவ்வளவுதாங்க. 2 ஈஸியான சட்னி ரெசிபி செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.